தீவின் வட்டம் சுமார் 10 மைல்கள் என்று தோன்றியது. அது கிட்டத்தட்ட வட்ட வடிவமான இருந்ததால் அதன் சுற்றளி 30 மைல்கள், ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திக்க வேண்டும். முழு தீவு தூய வெள்ளை மணாலி மனைவி கடற்கரையால் வாட் பேஸ்ட் செய்யப்பட்டது. அதன் மீது குணத்தின் மென்மையான சிற்றலைகள் கழுவப்பட்டன. பவளப்பாறை தீவை முழுவதுமாக சுற்றி வளைந்தது. அதை இங்கேயும் அங்கேயும் அதன் தூரத்தை வேறுபடுத்தி வாங்கவும். சில இடங்களில் கடற்கரையிலிருந்து 1 மைல், சில இடங்களில் சில 100 கேஜம், ஆனால் சராசரி தூரம் 1/2 மைல். பாறைகளை மிகவும் தாழ்வாக கிடந்தன. மேலும் பல இடங்களில் சர்பிஸ்பரை அதன் மேல் வெகுவாக பரவியது. இந்த சர்ப் அதன் கர்ச்சனையை ஒருபோதும் நிறுத்தவில்லை. ஏனெனில் வானலை எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் பெரிய பிசி பகுதியில் எப்போதும் மென்மையான அசைவுகள் இருக்கும். குளத்தின் உள்ளே தண்ணீர் முற்றிலும் அமைதியாக இருந்தது. எரிக்குள் பல அழகான தாழ்வான பவள தீவுகளை இருந்தன. எங்கள் முகாவுக்கு எதிரே இருந்தன. உடனடியாக இலங்கை அப்பால் கடலில் 1/2 மைல் முதல் 10 மைல் வரை பல்வேறு தூரங்களில் சுமார் 1 டஜன் மற்ற தீவுகள் இருந்தன. அவை அனைத்தும் நம்மால் அறிய முடிந்தவரை நம்முடையதை விட சிறு சிறியவை மற்றும் வெளிப்படையாக மக்கள் வசதிக்காதவை. அவை தாழ்வான பவளத்தின் தீவுகளாக தோன்றியன. ஆனால் அவை கடந்தும் 1/2 மைல் உயர்ந்தன. தென்னை மரங்களும் ஊடிற்பட்டிருக்கும்.